முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும் அதிகாரம் 104 உழவு, அதாவது விவசாய தொழில், குறள் எண் 1036. உழவினார் கை மடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. இதனுடைய பொருள், உழவர்கள் தங்கள் பயிர் தொழிலை செய்யாவிட்டால் ஆசைகளையெல்லாம் துறந்துவிட்டோம் என்பவர்களும் தங்கள் தவ வழியில் சென்று கடமைகளை செய்ய முடியாமல் தவிப்பார்கள். குறள் எண் 1037. தொடுப்புழுகி கசா உணக்கின் பிடி தெருவும் வேண்டாது சாலப்படும். இதனுடைய பொருள், பயிர் தொழிலுக்கு எருவிடுதல் அவசியம் என்றாலும் நிலத்தை நன்றாக பலமுறை உழுது ஒரு பலம் மண் கால் பலமாக ஆகும்படி காய வைத்து அதில் நடவு நட்டால் ஒரு பிடி எருக்கூட போடாமல் பயிர் நன்றாக விளையும். குறள் எண் 1038. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. இதனுடைய பொருள், விவசாய தொழிலில் ஏர் உழுதல் அவசியம் என்றாலும் அதைவிட நல்லது எருவிடுதல், களை எடுத்த பின் நீர் பாய்ச்சுவது அவசியம் என்றாலும் அதைவிட முக்கியம் கள்ளர்களாலும் ஆடு மாடுகளாலும் சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதாகும். குறள் எண் 1039. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். இதனுடைய பொருள், விவசாயிக்கு நிலம் என்பது மனைவியை போன்றது, ஆகையினால் அதில் மனம் செலுத்தி தினமும் நேரில் சென்று பார்வையிட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் கவனிக்கப்படாத மனைவியிடம் எப்படி அன்பை எதிர்பார்க்க முடியாதோ அதே போல நிலத்திலிருந்தும் எதிர்பார்த்த பலனை அடைய முடியாது. குறள் எண் 1040. இளம் என்று அசையி இருப்பாரை காணில் நிலம் என்னும் நல்லாள் நகும். இதனுடைய பொருள், நிலத்தில் அக்கறை செலுத்தி உழைத்தால் நிறைந்த பலனை அடையலாம் என்பதை அறியாமல் சோம்பேறிகளாக இருந்துவிட்டு நாங்கள் வறுமையில் வாடுகிறோம் என்று சொல்லி வருத்தப்பட்டால் அந்த நிலமே அவர்களை அலட்சியமாக பார்த்து சிரிக்கும். எனவே உழவு தொழிலை போற்றுவோம், விவசாயத்தை காப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.